முன்பெல்லாம் வந்து ஆஸ்துமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு பத்தில் ஒருத்தருக்கு இல்லைன்னா ஒரு இருபதில் ஒருத்தருக்கு அப்படி தான் இருந்துகிட்ருக்கு இன்றைக்கி ஒரு பத்து குழந்தைகள் இருக்காங்கன்னா அதில் ஒரு நாலு குழந்தைகளுக்கு வந்து ஆஸ்துமா உள்ள குழந்தைகளாக இறைப்பெருமல் இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்காங்க அதுவும் குறிப்பாக நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த ஆஸ்துமா தொந்தரவு ரொம்ப ரொம்ப அதிகமாக கொண்டே இருக்குது ஒரு காலத்தில் வந்து ரொம்ப ஒரு எங்கேயாவது ரொம்ப தூசி இதில் போய் ப இருந்தாலோ இல்லை அதிக மழையில் நனைஞ்சாலோ இல்லை சளி ரொம்ப தங்கினாலோ அப்போ மட்டுந்தான் வந்து ஒரு குழந்தை ரொம்ப ஆஸ்துமாவோட இறைப்போடு இருக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருந்துச்சு இன்றைக்கு ஒரு குழந்தை மருத்துவர்கிட்ட காத்திருக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்தோன்னா பத்துக்கு நாலு குழந்தைகள் வந்து ஒரு இறைப்போட வீசிங்கோடு உட்கார்ந்துருந்துட்டு ரொம்ப சாதாரணமாக போய் நெபுலைஸ் பண்ணிட்டு வர்றதுங்கிறது ஒரு சாதாரண காரியமாக மாறிட்டு இருக்குது அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மழை காலங்களில் காற்று காலங்களில் இந்த வீசிங் தொந்தரவு உள்ள குழந்தைகள் நிறைய இருக்கிறத பார்க்கலாம் பள்ளிகளுக்கு கூட எப்படி புஸ்தகம் நோட்டு பென்சில் பேனாக எடுத்து வைக்கிற மாதிரி ஒரு இன்கேலரையே எடுத்துகிட்டு போகிற குழந்தைகளை இன்றைக்கி வந்து அதிகமாக பார்க்க முடியுது இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஒரு பக்கம் வந்து இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன்லேயும் நிறைய நகரமயமாக்கலில் நம்மளுடைய காற்றுலேயும் தண்ணியிலையும் பெருகின ஒரு மாசுக்கள் தான் ஒரு பக்கம் அது வளர்ச்சியை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் இது மாதிரியான நோய்களினுடைய பெருக்கத்தையும் கொடுக்குறதுங்கிறது தான் ரொம்ப நிதர்சனமான ஒரு உண்மை சரி அப்படியே நம்ம வீசிங்லேயே தான் இருக்கணுமா இந்த குழந்தையில் வரக்கூடிய சளி இருமலுக்கு அப்பப்போ போய் நெபிளைஸ் பண்ணிக்கிறது இல்லை நிறைய நேரங்களில் வீடுகள்லேயே நெபிளைசர் வாங்கி வச்சு இது ஒவ்வொரு தடையும் போய் ஆஸ்பத்திரியில் போய் பண்ண முடியல இல்லை ஆஸ்பத்திரியில் எந்த மாதிரியான நெபிலைசேஷன் இதுக்கெல்லாம் மாஸ்க்கெலாம் வச்சுருக்காங்கன்னு தெரியல நம்ம குழந்தைங்கன்னு சுத்தமாக ஒன்று வாங்கி வச்சுருவோன்ட்டு ஏதோ ஒரு சாதாரண பொருட்கள் வாங்கி வைக்கிற மாதிரி வந்து நெபுலைசரை வீட்லேயே வாங்கி வைக்கக்கூடிய பெற்றோர்கள் நிறைய கூடியிருக்காங்க இப்போ எப்பொழுதுமே இந்த ஆஸ்துமாவுக்கு மாத்திரைகளும் மருந்துகளும் தான் எடுத்துக்கிட்டே இருக்கணுமா அந்த குழந்தைக்கு அந்த அடிக்கடி வீசிங் வர்றதை தடுக்க முடியாதா ஏன் வருதுங்கிற புரிதல் நமக்கு வேண்டாமா அப்படின்லாம் யோசித்தோன்னா முதல்ல அதற்கு வந்து உணவு சார்ந்த விஷயங்கள்லையும் சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயங்கள்லையும் நிறைய ஒரு அக்கறை வேணும் முதல்ல உணவு சார்ந்த விஷயம்னு எடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு அடிக்கடி சளி பிடிப்பதற்கு ரொம்ப முக்கியமானது நிறைய இனிப்பு எடுக்கிறது இன்றெல்லாம் வந்து சாக்லேட் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஒருக்க பத்து நாளைக்கு ஒருக்க அப்பா கூட போய் இல்லைன்னா மாமா கூட போய் கடையில் ஒரு சாக்லேட் வாங்கி இருந்துச்சு இன்றைக்கு சாக்லேட்டுகளை மொத்தமாக வாங்கி ஃப்ரீசரில் வச்சுருக்கிறது மொத்தமாக எங்கேயாவது வெளிநாட்டில் இருந்து அத்தை மாமா வந்திருப்பாங்க மொத்தமாக சாக்லேட் வாங்கி வச்சுருக்கிறது போகிறப்ப வரப்போல்லாம் காலையில் மதியம் நைட்டுன்னு இந்த மிட்டாய்களை சாப்பிட்றது இனிப்பு பண்டங்களை வகை வகையாக வாங்கி வச்சு சாப்பிட்றது இந்த மாதிரி விஷயங்கள் தான் முதல் காரணமாக இருக்கிறது ரெண்டாவது நிறைய பால் குடிக்கிறது முன்பெல்லாம் பால் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு உணவு தினம் ஒரு கப்பு பால் குடித்தோன்னா நோயே வராது அப்படின்னு ஒரு கருத்தெல்லாம் இருந்துச்சு இன்றைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா பால் சாப்பிட்றதுனால வயதாகும்போது ரொம்ப ரத்த கொழுப்பு வரும் சர்க்கரை வருவதற்கு கூட ஒரு பால் ஒரு முக்கியமான காரணமோ அப்படிங்கிற சர்ச்சையெல்லாம் வந்துருக்குது அதெல்லாம் தாண்டி குழந்தை பருவத்தில் இந்த நிறைய வீசிங் வர்றதுக்கு நிறைய அடுக்கு தும்மல் வர்றதுக்கு நெஞ்சில் சளி சேர்றதுக்கு அதிகம் பால் குடிக்கிறது கூட ஒரு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ராத்திரி நேரத்தில் பத்து மணிக்கு வந்து பாலை குடிச்சிட்டு படுக்கிறது அதிக அளவில் பால் கொடுக்கறது ரெண்டுமே வந்து இந்த ஆஸ்துமாவுக்கு நல்லதில்லை அப்படியே ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு தன்மை குறைவாக இருக்குது வேறு ஊட்ட உணவு இல்லை உங்கள் மருத்துவர் கண்டிப்பாக பால் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அரை டம்ளர் பாலுக்கு கொஞ்சம் நிறைய தண்ணீர் விட்டு நீர்த்த பாலாக்கி ஆக்கி அதுலேயும் கொஞ்சம் மஞ்சள் தூளையும் மிளகையும் பனங்கள் கண்டு இனிப்புக்கு பதிலாக பணங்கள் கண்டையும் போட்டோன்னா அந்த பால் தரக்கூடிய கபத்தன்மை குறைந்து அந்த சளியும் வராமல் வெளியேறுவதற்கு அது உதவியாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம பால் விஷயத்தில் இருந்துக்கணும் நீர் காய்கறிகள் நிறைய எடுக்கக்கூடாது சுரக்காய் பூசணிக்காய் தர்பூசணி வெள்ளரிக்காய் அந்த மாதிரியான நீர் காய்கறிகளை இந்த சளி அடிக்கடி பிடிக்கிற ஆஸ்துமா வரக்கூடிய குழந்தைகளுக்கு நம்ம தவிர்த்தரணும் அதுக்கப்புறம் அஜீரணம் இது ஒரு குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அஜீரணம் வந்து இந்த இறைப்பு வருவதற்கு ஒரு முக்கியமான காரணம் நல்ல ரெகுலராக மலம் கழிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை காலையில் எழுந்தால் மலம் கழிக்கணும் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை குழந்தை பருவத்திலிருந்தே கொண்டு வரணும் எந்த குழந்தைக்கு நிறைய வயிற்று பொறுமல் இருக்கோ எந்த குழந்தைக்கு சரியாக மலச்சி ந மலம் கழியாமல் அவரோட இருக்கோ அந்த குழந்தைக்கு ஆஸ்துமா வருவதற்கு இறைப்பு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்போ அதுக்கு வந்து நம்ம முதலே நாளே நல்ல காலையில் காலையில் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா ராத்திரியில் வாழைப்பழம் கொடுத்தா நல்ல மலம் கழியும்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது காலை பொழுதில் மலை வாழைப்பழம் கொடுக்கணும் காலை உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு ஒரு இட்லியோ ரெண்டு இட்லியோ சாப்பிட்றது வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு மாவு கஞ்சி சாப்பிட்றது இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை குழந்தை கொண்டு வரணும் காஞ்ச திராட்சை இரவில் ஒரு சின்ன குழந்த ரெண்டு வயசு குழந்த ஒன்றரை வயசு குழந்தை உங்கள மூணு வயசு குழந்த அப்படின்னா காஞ்ச திராட்சையை நல்லா ஒரு சின்ன கப்பில் ஒரு முப்பது நாற்பது எம்எல் தண்ணீர் வெந்நீரில் காஞ்ச திராட்சையை ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நல்லா நசுக்கி அந்த தண்ணீரை மாலை பொழுதில் குடிக்கலாம் நிறைய கீரை நிறைய நார்ச்சத்துள்ள உணவுகள் எடுத்தோன்னா மலம் கொஞ்சம் எளிதாக கழியும் இதை செஞ்சுக்கணும் இதெல்லாம் தாண்டி சின்ன சின்ன கஷாயங்கள் வீட்டிலேயே போடணும் அதில் ரொம்ப முக்கியமானது வந்து மிளகு கஷாயம் வெறும் குறு மிளகை வந்து ஒரு ஐந்தாறு மிளகு எட்டு மிளகை தட்டி அதில் கொஞ்சம் தண்ணீர் ஊட்டி நல்லா ஒரு பத்து நிமிடம் கொதிக்க வச்சுட்டு அந்த கஷாயத்தை எடுத்து கொஞ்சம் தேன் கலந்து கொடுக்கலாம் இல்லை நேரடியாகவே ஒரு ஸ்பூன் தேனில் ஒரு மூணு நாலு மிளகை தட்டி போட்டு லேசாக சுரசம் செய்கிறதும்பாங்க லேசாக ஹீட் பண்ணோன்னா அந்த தேன் பொங்கும் அந்த மாதிரி பொங்கிற சமயத்தில் எடுத்து வெது வெதுப்பான தண்ணீரில் கலந்து அதை குடிக்க வைக்கலாம் கற்பூரவள்ளி இலை வீட்லேயே நம்ம அது ஒரு அடுக்குமாடி கட்டடமாக இருந்தாலும் சரி தோட்டம் வச்சுருக்கவங்களாலும் சரி கற்பூரவள்ளி செடி கண்டிப்பாக வளர்க்கணும் அந்த கற்பூர வள்ளி செடியில் ஒரு அஞ்சாறு இலையை எடுத்துகிட்டு வந்து அதை கொஞ்சம் இடித்து நசுக்கி சாறு எடுத்து மிளகு சேர்த்து தேன் சேர்த்து கொடுக்கலாம் அதே கற்பூரவள்ளி இலையை நல்லா ஒரு நாலஞ்சு இதாக துண்டுகளாக கிழிச்சு போட்டு தண்ணீர் ஊட்டி கொதிக்க வச்சு அந்த கஷாயத்தை குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வரலாம் தூதுவிளக்கீரைன்னு சொல்லுவோம் கீரைக்காரங்கள்ட்டெல்லாம் இப்போ சொன்னோன்னா அந்த தூதுவிளக்கீரை கிடைக்கும் அந்த தூதுவிளக்கீரையை ரசம் மாதிரி ரசத்துக்கு எப்படி கொத்தமல்லி தலை போட்டு பண்ணுறோமோ அது மாதிரி தூதுவிளக்கீரையை போட்டு ரசம் மாதிரி வடித்து அதை வந்து குழந்தைகளுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வரலாம் இந்த மாதிரி கைப்பக்குவங்களை தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே வரும் பொழுது இந்த சளி நெஞ்சில் சேரக்கூடிய தன்மை குறையும் அதெல்லாம் காட்டி வந்து நோய் எதிர்ப்பாச்சல் நல்லா மாடுலேட் ஆகும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய குழந்தைகளுக்கு இந்த வீசிங் வர்றதுக்கு காரணம் இந்த பொல்யூஷன்ஸு காட்டில் இருக்கக்கூடிய மாசுக்கள் பொல்யூஷனுக்கு ஆக்டிவாக ஏர்வேயில் வந்து இருக்கிறதுனால அந்த ஆக்டிவ்னஸை வந்து மாடுலேட் பண்ணக்கூடிய அதாவது வேகமாக அந்த ஈஸ்னோஃபில்ஸ் லிபரேட் ஆகாமல் தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி மிளகு தூதுவளை கண்டங்கத்திரி கற்பூரவள்ளி இதெல்லாம் ரொம்ப பயனாகுது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளணும் அது தவிர கண்டிப்பாக குழந்தை பருவத்தில் இருந்தே அவர்களுக்கு மூச்சு பயிற்சியை யோகாசனம் பயிற்சியை உடல்நல பயிற்சியாக கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கணும் நிறைய ஸ்கூலில் அன்றைக்கி யோகா வந்திருக்கு ஆனால் யோகாங்கிறது எப்படி ஒரு ட்ரில்லு பீடி பீரியடில் ஒரு அந்த நேரத்தில் செய்கிற எக்ஸசைஸ் மாதிரி தான் பல குழந்தைகள் அந்த நேரத்தில் லேசாக செஞ்சுட்டு அப்புறம் அதை மறந்துடுறாங்க யோகாசனங்கிறது அப்படி கிடையாது தினம் தினம் எப்படி குளிக்கிற மாதிரி சாப்பிட்ற மாதிரி தினம் மலம் கழிப்பது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கோ அதே மாதிரி யோகாசன பயிற்சியை குறிப்பாக இந்த மாதிரி இறைப்பெருமல் வரக்கூடிய ஆஸ்துமா வரக்கூடிய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கணும் தினம் மூச்சு பயிற்சி செய்துட்டு தான் ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் மூச்சு பயிற்சி செஞ்சுட்டு காலை உணவை சாப்பிட்றது இரவு உணவை சாப்பிட்றதுக்கு மாலை உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி மூச்சுப்பயிற்சி செய்துட்டு செய்கிறது அப்படிங்கிற விஷயத்த வந்து குழந்தை பருவத்திலருந்தே நம்ம கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா தான் வந்து வருங்காலத்தில் ஒரு பத்து பன்னெண்டு வயதில் பெரும்பாலான குழந்தைகள் இந்த ஆசுமா தொந்தரவு உள்ள குழந்தைகளுக்கு இப்போ வளர வளர சரியாக போயிடும் தானாகவே அவர்களுடைய நோய் எதிர்பார்த்து நல்லா நல்லா வளர ஆரம்பித்தோடனே மாறிவிடும் ஆனால் நம்ம கொஞ்சம் அலட்சியமாக விட்டுட்டு தேவைப்படும் போது போய் இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம் தேவைப்படும் போது போய் நெபிலைஸ் பண்ணிக்கலாம் எப்போ பார்த்தாலும் மாத்திரை போட்டுக்கலான்னு இருக்காமல் இந்த மாதிரியான அக்கறைகளை உணவுகள்லையும் நல்ல பயிற்சி இந்த யோகாசன பயிற்சியும் செஞ்சிட்டு வந்தோன்னா தான் வருங்காலத்தில் அந்த குழந்தைகளுக்கு எப்பொழுதுமே இறைப்பு வராமல் கட்டுப்படுத்த முடியும் அதற்கு நம்ம இந்த சின்ன சின்ன அக்கறைகளை தொடர்ந்து செய்து கொள்ளணும்